கண்ணாடியில நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பிரதிபிம்பமே இல்ல. தெளிவான தெளிவு, ஆழ்ந்த உறக்கம் தெளிவுங்க, நனவு நிலை குழப்பங்க. தனித்தனி உணர்ச்சிகள் எல்லாம் வந்து விதவிதமான அளவில் குழம்பி கிடத்தல், சந்தேகித்து இருத்தல், பதட்டம் வைத்துக் கொண்டு இருத்தல், பலவித உணர்ச்சிகளில் பலவிதமாக சிதறி கிடத்தல். உலகம் என்ன பண்ணோம்னா மாறா பேசும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசும். உலகம் என்ன பேசும், புத்தி நல்லா தீட்டிக்கோ, நல்ல கூர்மை யோசனை பண்ணிக்கிட்டே. எவன் பண்ணுபவன், பண்ணுபவன் இல்லையே. எந்த அளவுக்கு நான்னுடைய உணர்ச்சிகளில் வெளிப்படும் வீரியங்கள் குறைகின்றதோ நானே மடிந்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். நீங்க உள்ள வந்தவங்க எல்லாம் நான் அழிச்சு அழிக்க ஆரம்பிச்சாச்சு. எண்ண ஓட்டங்கள்லாம் சைலன்ஸ நோக்கி போக ஆரம்பிச்சாச்சு. ஒரு குழந்தை வீட்டுல நடக்கிற கோபதாபங்களை வேகங்களை பெரியவர்களுடைய அத்தனையும் வந்து தெளிவா வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பாவே கதையில எங்கேயோ வேலைக்கு கிளம்புறான்னு அத்தக்கானோ எத்தக்கானோ தேடிந்தான்னு கரெக்டா தெளிவா சொல்லும். நீ தான் அங்க வச்சுட்டு திருப்பி இங்க வந்து தேடுற அப்படின்னும். ஏன்னா அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நான் சொல்றது ஒரு ரெண்டு வயசு குழந்தை, நீ அங்க வேகமா போன, கத்திக்கிட்டே போன அந்த ரூமுக்கு பெட்ரூமுக்கு, அங்க அதை கட்டி வச்ச, அப்புறம் இங்கே வந்து திருப்பி கத்திக்கிட்டே வந்து இங்க தேடுற, அங்க வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லும். அதுக்கு எந்த விதமான இவருடைய கோபம் வந்து அது அது அதுக்கு உள்ளே போயிருக்காது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. அப்பா கோபமா இருக்காருன்ற ஜட்ஜ்மெண்ட் கூட இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தராசு தட்டு, பழைய தராசு தட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேலன்ஸ் இருக்கும், ரெண்டு பேன்ஸ் இருக்கும், நடுவுல வந்து ஒரு முள் இருக்கும், நடுவுல ஒரு முள் இருக்கும், பெரிய முள். இந்த தட்டு இப்படி போச்சுன்னா லெப்ட் சைட்ல வரும் அந்த முள், ரைட் சைட்ல போச்சுன்னா ரைட் சைடு இறங்கிச்சுன்னா ரைட் சைடு நோக்கி வரும். ஆனா மேல ஒரு முள் இதுக்கு நேரம் ஒன்று இருக்கும் இப்படி, அது வந்து அசையவே அசையாது. இது இப்படி போகும், இப்படி போகும். அத போலதான் வந்து இங்க வந்து நம்மளுடைய பார்வை. நான் சொல்றது விளங்குதுங்களா? நம்மளுக்கு அந்த இது தெரியணும். தூங்கிட்டு இருந்தோம், அப்படி புரளும் போது நான் வந்து உள்ளுக்குள்ள உயிர் கொண்ட, சுவாசம் கொண்ட, எண்ணம் கொண்ட, உணர்ச்சி கொண்ட, எந்த லெவல்ல வேணா இருக்கும் அங்க. மொத்தத்துல வந்து உடம்பு தான் அங்க, ஸ்தூல உடம்பு, உயிர் உடம்பு, சுவாச உடம்பு, எண்ண உடம்பும் கலந்திருக்கலாம், உணர்ச்சி உடம்பும் கலந்திருக்கலாம். ஆனா அடிப்படை அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து சேம்பருக்குள்ளேருந்து பாயறவர், அஞ்சு கோஷங்கள்லயும் பாயறவர் இவர் தான். இவருக்கு அடிப்படை சுரூபம் என்ன, இவருக்கு ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்கு. தான் உண்மையில் தெளிவானவன், தனக்கு தனி தெளிவே வேண்டாம். ஆழ்ந்த உறக்கம் சகல பிரபஞ்சத்தினுடைய ஆதார நிலை, சகல பிரபஞ்சத்தினுடைய எல்லா நிலைகளும் இதற்கு அந்நியமாக இல்லை. கண்ணாடிக்கு உள்ளேந்து தான் பிரதிபிம்பம் போல வருது. கண்ணாடிக்கு தனியா பிரதிபிம்ப பிரஜை கூட கிடையாது, கரெக்டா? செல்வி இருக்காங்களா இங்க? செல்வி இங்க இருந்தாங்கன்னா சொல்லட்டும், இல்லாட்டி பரவாயில்ல யூடியூப்ல கொடுங்க, சாட்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா. கண்ணாடிக்கு நீங்க உங்க நிலை கண்ணாடியில முகத்தை போய் பாக்குறீங்க. நீங்க வந்திருக்கீங்கன்றதுக்கோசரம் புதுசா வந்து விளக்கும் தன்மை எதுவும் ஸ்பெஷலா ஆயிடல. எல்லாம் உங்க அறிவினோட குழப்பம். பாத்தீங்கன்னா நீங்க முகத்தை பாக்கிறதுக்கு கண்ணாடி கிட்ட போனீங்கன்னா உடனே ஸ்பெஷலா உங்க முகத்தை உருவாக்கல. அது விளக்கும் தன்மை கூடுதலோ குறைவோ எதுவுமே கிடையாது. ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்க ஆன்ம பொருள், உள்கடந்த பொருள், பரம்பொருள், ஆன்மஸ்வரூபம் சகஜமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, தான் தானாகவே இருப்பது, உண்மை பொருள். அட அதான்பா சாமி, நீ இந்த ரெண்டு கேட்டுக்கிட்ட வந்து நிற்கணும்பா. உன் மனத்தை நீ வந்து சைலன்ஸ் பண்ணணும்பா. உன் மனம் இல்லை, இல்லைன்னு தெரிஞ்சு அது வேணும்பா. பிரதிபிம்பம் உற்பத்தியாய் பேச ஆரம்பிக்கல. முகத்தை அப்படி இப்படி பார்த்து கண்ணாடியில விதவிதமா கோணங்கி சேஷன் எல்லாம் பண்ணிக்கல. பாடி லாங்குவேஜா, முகத்தினுடைய பாஷையா, வாய் பேச்சாக, அத போல ஒரு தனி பிரதிபலிப்பை காண்பதற்காக அந்த விளக்கம் தன்மை இல்லை. இன்னும் கேட்டா அதுக்கு பிரஜையே இல்லை, இந்த பிரஜையே கிடையாது.
இதுக்கு வந்து அதை பத்தி பிரஜையே இல்லை. அவ்வளவு அறியாமையில இருந்தாதான் நம்ம வந்து பிரதிபிம்பத்தை சத்தியமா நினைச்சுப்போம். இது வந்து ஆரம்ப நிலையில் அற்புதமாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், உணர்ந்தும் கொண்டிருக்கின்றீர்கள் செல்வி. அது நன்றாக தெரிகிறது. நம்மையும் சேர்த்து பிரபஞ்சத்தையும் தனியாக ஒதுக்கி கண்ணாடிக்குள்ள இதெல்லாம் நிகழறதுன்றதே ஒரு பெரிய லீப்பு. ஆனா கண்ணாடி இவை இந்த மாதிரியான பிரதிபிம்பங்களை வெளிப்படுத்தவில்லை அப்படின்றதெல்லாம் சூக்ஷ்மமான நம்ம வந்து இப்போ உள்ளக்குள்ள அடுத்த ஸ்டெப் எல்லாம் நம்ம போனோம். பிரபஞ்சம் இருப்புற பிரஜையே கிடையாது. ஆனா பிரபஞ்சத்திற்கு ஆன்மாவுக்கு அந்நியமாக இருப்பு கிடையாது. கண்ணாடிக்கு அந்நியமாக நீங்க விழித்து உங்களுடைய பிரதிபிம்பத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நிலை கண்ணாடியில. அது மோகம் தெரியட்டுமே தெரியாம இருக்கட்டுமே, கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மைக்கு அந்நியமாக நீங்க வந்து அங்க தெரிஞ்சிட முடியாது. உங்களை விழுத்து உள்ள போட்டுக்கிட்டா மாதிரி, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நின்று உங்க முகத்தை பார்க்கும்பொழுது உங்களை இழுத்து உள்ள போட்டுக்கிட்ட மாதிரி, இங்க வந்து அந்நியமா கூட விட்டு வைக்காம ஆன்ம பொருள் கண்ணாடி வந்து ஒரு உதாரணம் தான். அதனாலதான் ஒவ்வொரு செகண்டும் நானும்னு நினைச்சு அப்படி புரண்டாலும் சரி, தூக்கத்திலிருந்து எனக்குன்னு புரண்டாலும் சரி, என்னைன்னு புரண்டாலும் சரி, அப்படி ஒண்ணும் இருக்கா? அவ்வளவுதான். இந்த கேட்டுக்கு வந்து நெல்லுப்பா, இதுதான் பகவான். நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நான் உதியா தன் இழப்பை சாருதவன். தன் இழப்புன்றது என்ன? இந்த பொய் இழப்பு, மனம் அழிதல். மனம் இல்லைங்க, மனம் வந்து இவனுடைய நான், இவன் என், இவன் அப்படின்ற அத்தனை குரூப்பும் சரி, இதால இந்த உலகத்துல இவன் போட்டுட்ட விஷயங்கள்ல போட்டுக்கிட்ட பற்றுதல்களும் சரி, இதை தவிர புத்தி மனத்துல வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டும் வந்து உருண்டு 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 இந்த உடல் விழுந்த பிறகு கூட தூக்கத்துக்கு போற மாதிரி ஓயாமல் நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போது நேர பௌதீக உடலை வச்சு, உணர்ச்சி உடலையும் எண்ண உடலையும் வச்சு உள்ளுக்குள்ள விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி விவகரிக்குதோ, ஆழ்ந்தவிறக்கத்தில் இல்லாமல் இருந்ததோ, மௌனமாக இருந்ததோ, அச்சலமாக இருந்ததோ, விளங்கும் தன்மையாக பேரறிவாகவே இருந்ததோ, இப்படி சிற்றறிவு பிரதிபலிப்புகளுடன் ஒன்றாக இணைந்து கலந்து அறியாமை மயமாக நான் என்னை, என்னால் என்னோடு, என்னுடன் எனக்கு, என்னுடைய எண்ணில் ஓயாம உள்ளுக்குள்ள விவகரிக்கிறதுக்கு மையமாக இருப்பது இந்த பௌதீக உடல். அதன் பின்னால் இருக்கும் உயிர், அதன் பின்னால் இருக்கும் சுவாச ஓட்டங்கள், அதன் பின்னால் இருக்கும் எண்ண ஓட்டங்கள், அதன் பின்னால் இருக்கும் உணர்ச்சி ஓட்டங்கள். இந்த குரூப் வந்து கண்ணாடியில பிரதிபலிக்கும் பொழுதே இது வந்து இந்த தனித்துவங்களுக்கு தான் பிரதிபலிக்கிறதே தவிர, அதுல கூட நம்ம கூர்மையாக இல்லாததுதான் நீங்க ஆன்மீகம். கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, ஜம்ப் அவுட் பண்றாங்க. உடம்புக்கு வெளில வந்துரு, உன்னை உடம்பா ஆக்கி ஆன்மீகம் இங்கு போதிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உடம்பா ஆக்கி அந்த உடம்பு எது என்னமோ சக்திகளை பெறப்போகிறது. என்ன சிந்திப்பவனே உடம்பு, புத்தி கூர்மையாக திறமைகளை வெளிப்படுத்துவோம் உடம்பு, உயிர். அந்த உயிருக்கு இன்னும் பதட்டத்தை கூட்டுவதுதான் எல்லா வழிமுறைகளாக இருக்க முடியும். அப்படித்தான் போய் முடியும். அது தான் சாக போறானா, இங்க நடக்கிற ஆன்மீகம் போயிருந்தானா, ஐயோ போன மாசம் போனேன், இந்த மாசம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கேன், என்னமோ கோட்டை விட்ட மாதிரி இருக்கும். எங்க கோட்டை விட முடியும்? இன்னும் ஆரம்பிக்கவே படவில்லையே. அந்த பெயருக்கும் அந்த உடலுக்குமா இங்க ஆன்மீகம்? இவைகள்லாம் எண்ணங்களாக உள்ள வைத்துக் கொண்டிருப்பது தான் பிரதிபிம்பம். அவர் தான் தினம் வெளிப்படுறாரு, இதுக்கு ஆன்மீகம். அந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பையே அந்த கண்ணாடி உணர்வதே இல்லையே. அடச்சே, அதெல்லாம் இருக்குது. சொரூபம் சொரூபம் தன்மயமாக இருக்கிறது. மௌனமான மோன பண்புன்றே அருளி, அப்பண்புக்கே தான் சிந்தை இல்லை, நான் என்னும் பான்மை இல்லை, தேசம் இல்லை, காலம் இல்லை, திக்கும் இல்லை. யாரு? தாய்மான சுவாமிகள். பகவானுக்கு பிடிச்ச ஸ்லோகம். இன்சிடென்டலா எனக்கும் அந்த ஸ்லோகத்தை மார்க் பண்ணி வச்சிருந்தேன், பின்னாடிதான் தெரிய வந்தது. அவருக்கும் பிடிச்சிருக்கும். பந்தமரும் இது பாருங்க, பகவான் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல இது புஸ்தகம். அதுல வந்து தாய்மான சுவாமிகள் அதுல 10 செய்யுள் எடுத்து வச்சிருக்காரு. 3000 செய்யுளோ 4000 செய்யுளோ எழுதியிருக்காரு தாய்மான சுவாமிகள். பெரிய ஞானி, பரம ஞானி.
பந்தமரும் மெய்ஞானமான மோன பண்பொன்றை அருளி அந்த பண்புக்கேதான் சிந்தை இல்லை, தனித்த சிந்தை இல்லைப்பா. அதனாலதான் தூக்கத்துல இருந்து அப்படியே புரண்டு படுத்து நானு என்னுடைய ஆரம்பிக்கும் போதே கவனம் இருக்கணும், பேச்சு கட் பண்ணப்படணும், உணர்ச்சியை கடந்து எங்கிருந்து வந்ததுன்னு தான் பார்க்கணும். ஆனா உணர்ச்சியை பெர்ஃபார்ம் பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எழுந்து வேலை பண்ணுங்க. பையன் ஐஷன் எங்கே போனோம்னா கிளம்புங்க, அது மட்டுக்கு பண்ணுங்க, ஆனா பார்வை விடாதீங்க. அழகான சுவாரஸ்யமான வாழ்க்கை இது, ஆன்ம ஞான வாழ்க்கை துறவு இல்லாமல் சுவாரஸ்யமான வாழ்க்கை. அப்படி கண்டுபிடித்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அந்த ஜிபிஆர்எஸ் மேப்ப சொல்றாரு பாருங்க, பந்தமரும் மெய்ஞானமான மோன பண்பொன்றை அருளி அந்த பண்புக்கே தான் சிந்தை இல்லை, நான் என்னும் பான்மை இல்லை, தேசம் இல்லை, காலம் இல்லை, திக்கும் இல்லை, தொந்தம் இல்லை, நீக்கம் இல்லை, பிரிதும் இல்லை, சொல்லும் இல்லை, ராப்பாகலாம் தோற்றம் இல்லை, அந்தம் இல்லை, ஆதி இல்லை, நடுவும் இல்லை, அகமும் இல்லை, புறமும் இல்லை, அனைத்தும் இல்லை, ஆணல்லன் பெண்ணல்லன் அலியமல்லன், எல்லாம் உணர்ச்சி உதிக்கும் தானம். நான் போய் சேரலன்னா வெறும் உணர்ச்சி உதிக்கிறது தெரியும், வைராகியம் சித்திக்கும், வேலை நடக்கும். வேலையில லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. செய்பவன் ஏவன் ஆனா பெண்ணா எந்த டிகிரிலையும் திருப்பி அடுத்த அட்டாச்மெண்ட்டும் உற்பத்தி ஆகாது. ஆனா பண்ணுவோம், கணவன் கணவனாக இருப்பான், மனைவி மனைவியாக இருப்பாள். இதுதான் சமர்ப்பண புத்தி, இதுதான் சரணாகதி புத்தி, இதுதான் ஆனந்தமயமான வாழ்வு. எப்படி சொல்றாரு பாருங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில் வந்து கண்ணாடி பிரதிபிம்பங்கள் தோன்றட்டும், ஆகாயம் இருக்கட்டும், இல்லாம போகட்டும், ஆகாயம் கூட ஆன்ம பொருள் அல்ல. ஆன்ம பொருள் என்பதே வேறு பெரிய பொருள், உண்மை பொருள். நீங்க புரிந்து கொண்ட அளவு கரெக்டு, ஆனா உள்ளுக்குள்ள நிற்க வேண்டியதுன்னு வரும் பொழுது நான் எனக்கு என்னை அப்படின்னு ஏதானும் வரும் பொழுது அந்த நான் பின்னாடி நிக்கணும், அந்த என் பின்னாடி நிக்கணும், என்னை பின்னாடி நிக்கணும், எனக்கு பின்னாடி வெறும ஜென்டலா நிக்கணும். வேலைகள் நிற்கக்கூடாது, அது சும்மனா காட்டியும், வாழ்க்கையே சும்மனா காட்டியும். இங்க அர்த்தமே இல்லை, இங்க நம்ம பேசுறதுக்கெல்லாம். இங்கு வாழ்பவர்கள் நான் என்னுடைய கதை வசனம், கதை மூலக்கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் டப்பிங் நடிப்பு டைரக்ஷன் உலக செட்டு, இந்த செட்டு பழகின செட்டு, ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு, கூட கூட அழைச்சிக்கிறார், வேற உறவுகளை பொருட்களை சேர்த்துக்கிறார், உலகத்தை சேர்த்துக்கிறார். பெரிய செட்டுங்க, பெரிய மாயாஜாலங்க, பெரிய மாயாஜாலம் நடந்து கொண்டிருக்குது நானின் மூலமாக. அதற்கு நாம் வந்து சுரீர்னு முழிச்சுக்கணும். ஆன்மீகம்ன்றது இந்த இடத்துல வந்து நிக்கிறது தான் ஆன்மீகம். அப்படின்னா என்ன, உடலானது பெருசாக பாராட்டப்படக்கூடாது. உடலில் இருக்கும் உயிர் வந்து பெருசாக உணர்ச்சிகளினால் நான் பாவத்தை பார்க்கும் பொழுது பாராட்டப்படக்கூடாது. அப்பதான் உணர்ச்சி தெரியும். நீங்க முகத்திலையும் உடம்புலையுமே மாட்டிருந்தீங்கன்னா அதுக்கு விதவிதமான அழகு ஆரோக்கியம் இது தெம்பு பலம் அப்படின்லாம் கூட்டு வந்தீங்கன்னா எங்க வருதுப்பா, உள்ள எப்பப்பா வரப்போற. சோ அது அற்புதமான இது. சோ செல்வி அவர்கள் சொன்னதும் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நுட்பமா போங்க.